இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, ஏன் வாடி போகிறோம், ஏன் வாடி போகிறேன், Why do you pine away? ஆண்டவர் கேட்கிற ஏன் வாடி போறேன். பிரியமானவர்களே, லேவியர் ஆகமம் 26 அதிகாரம், அந்த முழு அதிகாரத்தையும் வாசிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. Leviticus chapter 26. Allow that we could read the whole chapter. More than 40 verses. பிரியமானவர்களே, 1 வசனத்திலிருந்து 13 வசனம் வரைக்கும், from verse 1 to 30, நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு, கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். In the first 13 verses, if we hearken unto the voice of the Lord, if we keep up His ways, His commandments, what are the blessings we can get? You see the list of the blessings we would be able to get in the first 13 verses. From verse 14, there's a shift. 14 வசனத்திலிருந்து ஒரு மாற்றத்தை பாருங்க. ஒருவேளை கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் போவோமா, கர்த்தருடைய உபதேசத்தின்படி நடக்காமல் இருப்போமா, இஃப் வி டோன்ட் ஹாக்கன் அண்ட் ஹிஸ் டீச்சிங்ஸ், ஹிஸ் டாக்ட்ரின்ஸ், ஹிஸ் வேஸ், வாட் வில் ஹேப்பன் டு அஸ், நமக்கு என்ன நடக்கும்? தேர் ஆர் வேஸ் விச் சீம் குட் அண்ட் டு மேன் அண்ட் தி எண்ட் தேர் ஆஃப் இஸ் டெத், மனிதருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரம். அவர் ரிலிஜன், அவர் ஃபிலாசபி, அவர் பெர்செப்ஷன், அவர் தாட் ப்ராசஸ், நம்முடைய தத்துவங்கள், நம்முடைய மதம் சார்ந்த எண்ணங்கள், நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய மன ஒரு நிலைகள், இதெல்லாம் நம்ம செய்துட்டு தேவனுடைய எக்ஸ்பிளிசிட் கமெண்ட்ஸ் அதுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுவோமே, இஃப் யூ ஆர் ஆப்ஸ்டினேட் to God's commands, commandments, precepts, நமக்கு என்னென்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாடிப்போம். பிரியமானவர்களே, நேரம் அனுமதிக்கிறது போல் அந்த முழு பேசேஜையும் நம்ம வாசிக்க போகிறோம். 14 வசனத்திலிருந்து வாசிப்போம். வாசியுங்கள். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து, என் கட்டளைகளை வெறுத்து, யூ ஹேட் மை கமாண்ட்மெண்ட்ஸ், என் கட்டளைகளை வெறுத்து, உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து, இட் இஸ் அப்ஹரன்ஸ், அவருடைய நியாயங்கள் நம்முடைய சோல்ல ஒரு வெறுப்பா இருக்கு, அதெல்லாம் ஏன் செய்யணும், அதுக்கு ஏன் கீழ்படியணும், இட்ஸ் அன் அப்ஹரன்ஸ், சோல் இஸ் த seat of our behavior, soul decides our behavior, atma da nammude behavior decide pandu, and the soul la God's precepts, kartharude niyamangal namakku mari arosikrom aroru parade avlo interest alla arosithu en karpanigal ellavatrin padiyum seiyadapadikku en udanpadike neengal meeri poduveergalagil naan ungalku seivathu endra aandavare solraru idu mose solraru manidhan solran illa it's not somebody says god says neenga apdi seivingala na naan ungalku enna seiven 16 vasanam kangalai poothu poga pannugiradarkum irudhayathai thuyarapaduthugiradarkum திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். ஈழை, வீக்னஸ், காய்ச்சல், ஃபீவர், டிஸ்கம்ஃபர்ட்ஸ், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வர பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் வர வியாதி எல்லாமே கர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பல காரணங்கள் உண்டு. ஆனா கண்டிப்பாக ஒரு காரணம் கர்ஸ். ஏன் ஃபீவர் வருது, ஏன் டயர்டா இருக்கு, ஜோம் பண்ண முடியல, வீக்கா இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு நான் அதை வரப்பண்ணுவேன், ஈழையே வரப்பண்ணுவேன், டயர்ட்னஸை வரப்பண்ணுவேன், காய்ச்சலை வரப்பண்ணுவேன், ஃபீவரை வரப்பண்ணுவேன். பிரியமான வாசிங்க, நீங்கள் விதைக்கும் விதை விருதாவா இருக்கும். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க,
ஆனா அதனால ஒண்ணு பெரிய பிரயோஜனம் இல்லை, அது விருதாவா இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞ்சர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாதிருந்தால். ஃபீவர் வருது, வீக்னஸ் வருது, நம்ம சம்பாதிக்கிறது பிரயோஜனம் இல்லாம போகுது, நமக்கு எனிமீஸ் வர்றாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு திகில் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற அவருடைய பனிஷ்மெண்ட்ஸ், அவருடைய சாஸ்டைஸ்மெண்ட். அது ஃபீவராக இருக்கலாம், வீக்னஸாக இருக்கலாம், ஒரு டிஸ்கம்ஃபர்டாக இருக்கலாம், அவர் ஏர்னிங்ஸ் வில் பி ஆஃப் நோ யூஸ், ஏதோ இருக்கலாம். ஆனால் இவ்வளவு வந்தோம், ஆண்டவரே நீர் தானே இது எனக்கு அனுமதிச்சு, என்ன மணி ஆண்டவர், நான் உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறேன் என்று நீங்கள் தீர்மானிக்காமல் போனால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஈழத்தினையாக உங்களை தண்டித்து. அப்ப அந்த அந்த இன்க்ரீசஸ் த வெஹிமென்ஸ் ஆஃப் பனிஷ்மென்ட் 7 டைம்ஸ். அந்த தண்டனையினுடைய அகோரத்தை 7 மடங்கு பெரிதாக்கு. நேபுகாத்நேசார் அந்த அக்கினியை 7 மடங்கு பெரிதாக ஹீட்டாக்கும். அதே போல ஆண்டவர் நம்ம வெறுக்கிறார், ஆண்டவர் நம்ம எல்லாம் நினைவா இருக்கிறார், எப்படி ஆகலும் நம்ம ஆசீர்வதிக்கும். இட் இஸ் அ பிளஷர் ஆஃப் காட் டு பிளஸ்ஸஸ், நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. ஸோ நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த தண்டனைகளை அனுமதிக்கும். சரி, இந்த தண்டனை எல்லாம் வரும்போது சாரி லார்ட் ஐ ரிப்பன்ட் என்று சொல்லி நம்ம மனம் திரும்பாம இன்னும் ஆப்ஸ்டினேட்டாக இருப்போமானால் ஹி இன்க்ரீசஸ் இட் 7 டைம்ஸ், 7 அத்தனையாக அதை பெருக பண்ணுகிறார். வாசியுங்கள், உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து. உங்கள் ரொம்ப உங்க வல்லமையை குறித்து ரொம்ப பெருமை, யூ ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரென்த், யூ ஹேவ் எ லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டிஸ், யூ ஹேவ் எ லாட் ஆஃப் பிளஸ் பாயிண்ட்ஸ். அண்ட் அந்த வல்லமையை குறித்து ஒரு பெருமை, அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் குறித்து ஒரு பெருமை. ஏன்னா அழகா இருக்கு பாருங்க, உன் வல்லமையின் பெருமையை முறித்து. இதை குறித்த நீ ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தா அதை உடைக்கிறேன் பாரு, ஆண்டவர் உடைப்பார். உன் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும், தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. உங்க எஃபர்ட்ஸ் எல்லாம், ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் வில் ப்ரூவ் ஃபியூட்டைல், ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் ப்ரூவ் ஃபியூட்டைல், ஸ்டில் காட் லவ்ஸ். ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்க, உங்களை குறித்த ஆண்டவருக்கு ஒரு பர்பஸ், எப்படி ஆகிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிலைக்கு உங்களை கொண்டு வரணும். He has to bring you to a position where you can receive God's blessings. உங்க வல்லமையின் பெருமையை முறிக்கிறார், உங்க பிரயாசம்லாம் விருதா அப்படின்னு சொல்ல வைக்கிறார். வாசிங்க, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால். இவ்வளவுலாம் நான் செய்தும் எனக்கு செவி கொடுக்க உங்களுக்கு ஒரு மனசு இல்லை. You don't have a mind to listen to my precepts, my commandments. You don't have a mind. உங்களுக்கு மனம் இல்லை, எதிர்த்து நடந்தால். பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அல்லவா? இஸ் இட் நாட் ஹார்ட் ஃபார் யூ டு கிக் ஆன் தி தான்ஸ்? இன்னும் ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சம்பாதிக்கிற காசு நிக்க மட்டுக்கு சம்பாதிக்க முடியல, இவ்வளவு நெருக்கம், குடும்பத்தில் சண்டை, சமாதானம் இல்லை, இன்னும் ஏன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நடக்கிறீங்க? இன்றைக்கு ஆகிலோட சத்தத்தை கேட்பீர்கள் ஆகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது, இருதயங்களை கடினப்படுத்தாது. அப்படி எதிர்த்து நடந்தால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 வாதை. நீங்க எவ்வளவு தூரம் கர்த்தருடைய வேர்டை ரெசிஸ்ட் பண்றீங்களோ, proportionate to that, I will increase your sufferings.
உங்களுடைய பாதைகளை நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவேன்? ஏழு அத்தனையாக இன்க்ரீஸ் பண்ணுவேன். அப்போ 49 times. முந்தைய ஏதோ ஒரு காய்ச்சல் வந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு, ஏதோ சம்பாதிக்கிற காசு பத்தலை, அப்புறம் ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணார், உங்களுடைய வல்லமையின் பெருமையை முறிச்சார். இன்னும் நீங்கள் எதிர்த்து நடக்கிறீங்க, காட் ஸ்டில் லவ்ஸ் யூ, பிகாஸ் யூ லவ்ஸ் யூ இன்க்ரீசஸ் த வெஹிமென்ஸ் ஆஃப் யுவர் பனிஷ்மெண்ட், தி இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் பனிஷ்மெண்ட். உங்களுடைய பனிஷ்மெண்ட் இன்டென்சிட்டியை 49 times பெருசாக்கி, 7 times 7. வாசியுங்க, உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். தி ஈவில் பீஸ் ஆஃப் தி அவுட்சைட் வில் கம் இன். துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அப்படின்னா லிட்ரலி துஷ்ட மிருகங்கள் வரும் என்றல்ல, ஈவில் ஸ்பிரிட்ஸ் வீட்டுக்குள்ள வரும். வீட்டுக்குள்ள ஈவில் ஸ்பிரிட் வரும், தற்கொலை ஆவி வரும், நான் செத்து போறேங்கிற ஆவி வரும். ஆண்டவர் பேசுறாரு, உன் வீட்டுக்குள்ள வருது, ஸ்பிரிட் ஆஃப் சூசைட் வருது, கொலை செய்யற ஆவி வரும், எல்லாரையும் கொண்டுட்டு நானும் செத்துறலாம். துஷ்ட மிருகங்களை வர விடுறார். வாழ்க்கை வெறுப்பா போச்சு, 49 times பிரச்சனை, உன்னுடைய தண்டனையை பெருக்கிட்டாரு. துஷ்ட மிருகம் உள்ள வந்துருச்சு, அப்படியே போர் அடிக்குது, டிவியில் உட்காந்து சினிமா பார்க்க தோணுது, துஷ்ட மிருகம் வந்துடுச்சு. கையில் வச்சு அப்படியே ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு போர்னோகிராஃபி சைட் வருது, எனக்கு ரிலாக்ஸேஷன் வேற எதுவுமே இல்லை, அந்த ஆபாச படம் பார்த்தாகணும். துஷ்ட மிருகம், அங்கே துஷ்ட மிருகம், ஈவில் பீஸ்ட், அது ஒரு மிருகம் இல்லை, இட்ஸ் அன் ஈவில் ஸ்பிரிட், அதை வரவிடுவார். காட் அலவ்ஸ் இட். உன் வீட்டுக்குள்ள இருக்க பிடிக்கல, எங்கேயாவது ஓடி போகணும் போல தோணுது, யூ ஆர் நாட் லிசனிங் டு காட்ஸ் வாய்ஸ், ஹி இன்க்ரீசஸ் தி இன்டென்சிட்டி தி வெஹிமென்ஸ் ஆஃப் யுவர் பனிஷ்மெண்ட். காய்ச்சல் வந்துச்சு, ஜுரம் வந்துச்சு, டயர்டாக இருந்துச்சு, இப்போ எதை குறித்து நீ பெருமையாக நினச்சியோ அதை முறிய பண்ணாரு. நல்லா பாடுவேன் அப்படின்னு நினச்ச தொண்டை பாட முடியாமல் போயிடும், நல்லா மியூசிக் வாசிப்பேன் நினச்சேன் வாசிக்க முடியாமல் போயிடும், நான் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுவேன்னு நினச்சேன் அங்கே இப்போ பல்வலி வந்துடும், ஏதோ ஒன்று நான் எதில் பெருமைப்படுறேன்னோ அதை உடைப்பார். இப்போ 49 times ஆன உடனே துஷ்ட மிருகங்களை வரவிடுகிறார். வாசியுங்கள், அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி. பிரியமானவர்களே, அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி. எழுத்தின்படியே பிள்ளை இருக்காது, எதிர்பார்த்துருக்கிற நன்மை கிடைக்காது, ஊழியத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ஒரு திருப்தி இருக்காது. அவர்கள் அந்த ஸ்பிரிட், கர்த்தர் வரவிட்ட அந்த ஸ்பிரிட், அவைகள் எது? அந்த துஷ்ட மிருகங்கள். துஷ்ட மிருகங்களா நமக்கு பிள்ளை இல்லாமல் போக பண்ணோம்? அந்த ஸ்பிரிட்ஸ் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி. உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து. உங்களுடைய வருமானம், உங்களுடைய ஆடு மாடு, இந்த துஷ்ட மிருகங்கள், இந்த ஸ்பிரிட் உங்கள் வருமானத்தை அழிச்சு, வேலைக்கு போக முடியாது, தண்ணி அடிச்சுட்டு படுக்க தோணும், அதானே வருமானம், வருமானம் வர போறதுக்கே விருப்பமாக இருக்கு, அப்படியே படுத்து படுத்து கிடக்கு. மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சு, கோழி செத்து போச்சு, அப்படின்னா வேலை போச்சு, வருமானம் போச்சு. இதெல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கீழ்ப்படியாமல் போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த பனிஷ்மெண்ட்ஸ், இந்த தண்டனையை வரவிடுகிறார். இதெல்லாம் அவர் உங்களை நேசிக்கிறபடியினால், அதான் அதில் ஒரு ரகசியம். பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ, பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ. வாசியுங்கள், மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்களை குறைந்து போக பண்ணும். நல்லா நிறைய பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சு, வீட்டில் சந்தோஷமா இருந்தீங்க, பண்டிகைக்கு துணி எடுக்க போனீங்க, பிறந்தநாள் கொண்டாடினீங்க, எல்லாம் போயிடுச்சு, காஃபிக்கு காசு இல்லை,
துன்றதுக்கு காசு இல்லை, பண்டிகை கொண்டாட காசு இல்லை, கோயில காணிக்க போட காசு இல்லை, குறைஞ்சி போச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, எவ்வளவு ஜாலியா இருந்தீங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க, எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆல் டிக்ரீஸ்ட், குறைந்து போக பண்ணுவேன். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும், நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல், நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், அதுக்கு கான்ட்ரரியா நடந்த ஆண்டவர் என்ன சொல்றாரோ நான் செய்ய மாட்டேன், நான் அதுக்கு கீழ்படிய மாட்டேன். கான்ட்ரரியா நடக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள், the children of God, walking contrary to what the Bible says. Walking contrary to what the Bible says. வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு மாறு. பைபிளை நகை போடாதன்னா நான் புதுசாக நகை செய்வேன், நகை வாங்குவேன். Contrary to what the Bible says. எது பைபிளில் சொல்லியிருக்கோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நான் அப்படிதான் செய்வேன். எல்லாரும் அப்படிதான் செய்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை வந்தோம், நீ எதிர்த்து நடந்தால், contrary to his precepts, எதிர்த்து நடந்தால், வாசிங்க 24. நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்கள் நிமித்தம், நீ எதிர்த்து நடந்தா நானே எதிர்த்து நடந்தேன். எவ்வளவு ஆசீர்வதிக்கணும்னு பார்க்கிறேன். You are walking contrary to what I say. So I will also be contrary to you. I will be against you. நீ என்னென்னலாம் செய்கிற பாரு, நான் உடச்சிக்கிட்டே இருக்கேன். You plant, I will pluck. நீ நடுவே, நான் பிடுங்கி போடுவேன். You will buy, I will destroy. நீ வாங்குவே, நான் உடைப்பேன். ஏட்டிக்கு போட்டி மாதிரி செய்து பாரு. நீ கட்டு, நான் இடிக்கிறேன். நீ என கான்ட்ரரியா நடக்கிறல்ல, நான் உனக்கு கான்ட்ரரியா நடக்கிறேன். எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்கள் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து, ஏழத்தனையாய் வாதித்து. இப்போ 7 times 7 times 7, 343 டைம்ஸ் அந்த தண்டனை பயங்கரமாயிடுச்சு. 343 மடங்கு தேவையாது உனக்கு. அதான் ஆண்டவர் பவுலை பார்த்து கேட்டார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இட் இஸ் ஹார்ட் டு கிக் ஆன் த தான்ஸ். ஏன் போட்டு ஆண்டவர்கிட்ட போட்டி போட்டு? ஆண்டவர் செய்யினா செய், ஞானசன எடுனா எடுத்துரு. ஆண்டவர் இப்படி செய்யாதன்னா செய்யாத. இட்ஸ் சிம்பிள், இட்ஸ் ஈஸி. ஒபேயிங் த லார்ட் இஸ் த சிம்பிளஸ்ட் திங். ஏன் அதை போட்டு எதிர்த்து போராடிக்கிட்டு, அவர் அடிக்க நீ எதிர்க்க? அவர் கீழ்படுங்களா? அவர் நல்லவர் தானே? இல்லை அவரை கும்பிடாமலாத விட்டுருங்க. இது தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்ற, அவருடைய ஜனத்தை குறித்து சொல்ற. நீ ஏன் ஜன, ஏன் பிள்ளை? யா மை சைல்ட், யா மை சைல்ட், வை ஆர் யூ ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் காட்? நவ் யுவர் punishment is increased 343 times. 7 times 7 times 7. வாசியுங்கள் 25வது வசனம். என் உடன்படிக்கை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்தபின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். ஏதோ காய்ச்சல் தான் வந்துச்சு, பயங்கரமான சிக்னஸ். கொள்ளை நோய் அப்படின்னா உன்னை திருடிட்டு போற நோய், பிளேக், உன் உயிரை வாங்குற வியாதி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே வண்டி வேற ஒன்றுக்கும் வர.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர பயங்கரமான வியாதி வந்துச்சு. 3 மாசம் 4 மாசம் பெட்ல போய் படுத்துட்டேன். ஆப்ரேஷன், வெட்டி கொத்தி, தொண்டையில ஓட்டை போட்டு, டியூபை குத்தி, வயத்துல ஓட்டை போட்டு, கையில அந்த ஊசியை குத்தி, உடம்பெல்லாம் டியூப் மாட்டி, செலவு கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, கொள்ளை நோய், காய்ச்சல்லே தெரிஞ்சிருந்தா பெட்டர். இவ கொள்ளை நோயை வர பண்ணுவேன். சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள், உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது. உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது உங்களுக்கு சஸ்டினன்ஸ், உங்க சஸ்டினன்ஸே பிரேக் ஆகும். நல்ல ஆசையா சாப்பிடுவீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நான் ஒரு அருமையான ஒரு ஐயாவை வீட்டுக்கு விருந்து கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டு வேண்டியவன்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன சாப்பிடுவாங்க? ஐயா மீன் சாப்பிடுவாங்க, ஆனால் உப்பு இருக்கக்கூடாது, உரைப்பு இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது, எண்ணெய் இருக்கக்கூடாது. எனக்கு முதல்ல மீன் எப்படி இருக்கும், மீன் எப்படி சாப்பிட்டா மீனுடைய டேஸ்ட்டு எனக்கு பிடிக்காது, தெரியாது. அவர் சொன்னார், எனக்கு ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. இப்படி சாப்பிடணுமா? உப்பு இருக்கக்கூடாதான், புளிப்பு இருக்கக்கூடாதான், எரிப்பு இருக்கக்கூடாதான், எண்ணெய் இருக்கக்கூடாதான். பச்சை மீன் அவிச்சு சாப்பிட, என்ன வேற என்ன பண்ண, பச்சை மீன் அவிச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். சாப்பிட முடியல, சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. சிலருக்கு சாப்பாட்டில் விருப்பம் இருக்காது, அது வேற. சிலர் வந்து உணவே மருந்தா எடுத்துக்குவாங்க, உணவே கட்டுப்பாடாக இருப்பாங்க, அதில் பிரியப்படுவாங்க, கசப்பில் பிரியப்படுவாங்க. கசப்பு, இனிப்பு, புளிப்பு, எரிப்பு எல்லாம் சமமாக சாப்பிடுவாங்க. நான் அதை சொல்லலை, அவங்களுடைய உணவே ஒரு மருந்து மாதிரி, தேவையானது நல்லது சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் சிலருக்கு மருந்தே உணவாக போயிடுச்சு. மருந்து தான், காலையிலையும் மருந்து தான் சாப்பாடு, மத்தியானமும் மருந்து தான் சாப்பாடு, ராத்திரியும் மருந்து தான் சாப்பாடு, இதான் நீ சாப்பிட்டு ஆகணும். அந்த சஸ்டினன்ஸ முறிச்சு அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து. 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள், நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட இந்த சாபம் அன்னைக்கு இப்போ வந்துடுச்சு. முந்தையெல்லாம் பண்டங்களை அளந்து கொடுப்பாங்க, அரிசி அளந்து கொடுப்பாங்க, மரக்கால்ல பக்கால படியில நல்லா குவிச்சு அளப்பாங்க. அப்புறம் அளக்கும் போதே ஒரு கை நிறைய அள்ளி பையில லாபம் அப்படின்னு போட்டுட்டு, ஏன்னா வெறும் பையில கொட்டக்கூடாது, கொஞ்சம் பையில அள்ளி போட்டுட்டு குவிச்சு சரித்து அளந்து அப்படியே கொட்டுவாங்க. அப்புறம் லிட்டர் வந்து ஒரு ஸ்கேலில் வச்சு தலை தட்ட ஆரம்பிச்சு. எங்கள் அம்மா அழுதாங்க, அடா பாவிங்க அரிசியெல்லாம் தலை தட்டி போடுறானுங்களே, சாபம் வந்துடுச்சு, அரிசியை தலை தட்டி போடுறானுங்களேன்னு எங்கள் அம்மா அழுத காலம் எனக்கு நினைவு இருக்கு. அப்புறம் கிலோ, 1 கிலோ அரிசி இன்னைக்கு நமக்கெல்லாம் சாதாரணமாக போயிடுச்சு. கோதுமையை அந்த நம்ம இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிப்போம், கோதுமை அவன் நெருப்பான். கோதுமையை நெருத்து கொடுக்கிறது சாபத்தினுடைய அடையாளம். கோதுமையை நிறுத்து கொடுப்பது சாபத்தினுடைய அடையாளம். பிரியமானவர்களே, முந்தி ஹோட்டலில் சாப்பிட போனேன், இன்னைக்கு ஒரு சில ஹோட்டலில் அந்த பழக்கம் இருக்கு. சாப்பிட போனோம் அப்படின்னா இட்லி வச்சுட்டு 2 பக்கெட்டில் சட்னி சாம்பார் கூட நம்ம டேபிளில் வச்சுட்டு போயிடும். வேண்டிய அளவு நம்ம ஊற்றிக்கலாம், வேண்டிய அளவு நம்ம ஊற்றிக்கலாம். மெட்ராஸ் அந்த புதுசில் ரொம்ப கஷ்டமாக போச்சு, சட்னிலாம் சின்ன சின்ன கிண்ணத்தில் கொண்டு கொடுப்போம்,
அதுக்கப்புறம் நம்ம சட்னி சட்னி காசையும் கொடுத்துட்டு அவன்கிட்ட கெஞ்சணும். இப்போ நம்ம காசை பேங்கில் போட்டு க்யூவில் நிற்க பாருங்க. அந்த மாதிரி சாப்பிட்ற காசையும் கொடுத்துட்டு சட்னி வா சட்னி இந்த வாரேன் அப்படின்னு போவான். சே இப்படி போய் காசு கொடுத்து சாப்பிடணுமா? ஏன்னா தாராளமாக ஏராளமாக பக்கெட்டில் கொண்டு சட்னி. எத்தனை பேருக்கு என் நினைவு இருக்கா? என்ன பொன்ராஜி அருமைராஜி நினைவு இருக்கா? சட்னி எப்படி கொண்டு வைப்பான்? முந்தி பக்கெட்டில் வைப்பான், இப்போ கிண்ணத்தில் வைக்கான். பிரியாணி அப்படின்னா அவர் பேசின சுர சுர கொண்டு வருவான். சுல்தானியா ஹோட்டல் பிரியாணி அப்படி பேசினில் கொண்டு அப்படி போடுவான். ஒரு பீஸ் போடுவான், இப்போ இன்னொரு பீஸ் போட்டு போடுவான். அப்புறம் பிரியாணி ஒரு பிளேட்டில் வச்சு கொண்டு வரும், ஒரு ஃபுல் பிளேட் அப்படி அமைக்கி. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு முட்டையை வச்சு பாதி பிரியாணியை வெளியே எடுத்துட்டான். பிரியாணிக்கு முட்டைக்கு என்ன சம்மந்தம் தெரியுது. இடத்த அடைக்கிறதுக்காக ஒரு முட்டையை திணிச்சு, அப்புறம் பிளேட்டு போய் சின்ன கோப்பை வந்துச்சு. பிரியமானவர்களே, சாபத்தில் இருக்கிறோம், இன்னைக்கு பிரியாணி நிறுத்து கொடுக்குறோம். ஒரு கிலோ பிரியாணி சமீபத்தில் தான் கேள்விப்பட்டேன், அப்படி தர்றான்னு சொல்லி எனக்கு முந்தி தெரியாது. ஐயா ஒரு பெரிய சாபம் ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிட்ற அப்பத்தை நிறுத்து கொடுப்பான். அப்பத்தை நிறுத்து கொடுப்பான், இட்லி நிறுத்து கொடுப்பான், மீனெல்லாம் கூறு கட்டி வாங்கின காலம் போய் நிறுத்து வாங்குற காலத்தில் இருக்கிறோம். பிடிச்சிட்டு வந்த மீன் குவியல் குவியலாக அப்படி குச்சி குச்சி வச்சுருப்பாங்க. ஒரு இருக்கிறத நல்லதாக பார்த்து அள்ளிட்டு போ. மீன் கூறு கட்டி வாங்கினவங்க எத்தனை பேர் நினைவு இருக்கு? ஐயா இன்னைக்கு பொண்ணு நிற்கிற திராசில் நிறுத்து கொடுக்குறேன். ஐயா கொஞ்சம் வெயிட் ஆகிட்டுனா பெரிய மீனை கிளப்போட்டு சின்ன மீனை தூக்கி வைக்கிறான். அப்பத்தை நிறுத்து கூட எல்லாம் பற்றாக்குறோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சாப நாட்டில் சாபம், நாட்டில் சாபம். பிரியாணி நிறுத்து கொடுக்குறான் ஐயா, சோறு நிறுத்து கொடுக்குறான். ஒரு கிலோ சோறு வாங்கிட்டு வா. பிரியமானவர்களே, அணை கேட்டவர் ஹோட்டலுக்கு கூட்டு நிறுத்து கொடுக்குறானோ. ஒரு கூட்டு வேணும் அப்படின்னா 300 கிராமா கூட்டு நிறுத்து கொடுக்குறானா? அப்படி கொண்டு வந்து கரண்டியில் தட்டுன காலம் போய் கூட்டு நிறுத்து கொடுக்குறான். நம்ம பழகிட்டோம், வாங்கி வாங்கி பழகிட்டோம். எதை காட்டுது? சாபத்தை காட்டு. நாட்டில் சாபம் மாதிரி வீட்டில் சாபம், எல்லாம் பற்றாக்குறை, எல்லாம் பற்றாக்குறை. கேட்டால் எண்ணி எண்ணி தான் கொடுக்க வேண்டியது. வாசிங்க, சொல்லிட்டே போகலாம், வாசிங்க. நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள். அப்படி சாப்பிட்டும் திருப்தி இல்லை, இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எவ்வளவு கர்த்தர் ஒரு வறுமை திருப்தி இல்லை எல்லாத்துலயும் ஒரு பற்றாக்குறை இவ்வளவு இருந்தும் இன்னும் நீங்க எனக்கு செவி கொடாமலும் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து, உக்கிரத்தோட எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். 7 times 7 times 7 times 7 2401 times ஆண்டவர் விட மாட்டேக்கா இருப்பார். 2401 தடவை அத்தனை மடங்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. அசுத்தாவே வர விட்டு பார்க்குறாரு, நஷ்டத்தை வர வச்சு பார்க்குறாரு, உங்களுடைய வலிமையை எதில் நீங்கள் பெருமை பாராட்டினீங்களோ அதை உடச்சி பார்க்குறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அவரும் விட மாட்டேக்காரு, நாமும் திருந்த மாட்டோம். இப்போ என்ன செய்கிறார் வாசிங்க, 29. உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களே சாபமாக இருக்கு. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் படிக்க விட மாட்டீங்க, உங்களுக்கு டிவி பார்க்காமல் இருக்க முடியாது. உங்கள் பிள்ளைங்க நாசமாக போகிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க.
உங்க பிள்ளைங்க ஆபாசமா உடுத்துற உடைய வாங்கி கொடுப்பீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு பாதி முதுகு மீதி வயிறு தெரிற மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுவீங்க. உங்க பிள்ளைகளுடைய மாமிசத்தை நீங்களே திம்பீர்கள். அது உங்களுக்கு ஒரு அழகா தெரியும். அப்படி உங்க பிள்ளை உடம்ப காட்டிட்டு போறத பாக்குறது அந்த அம்மாக்கு என் பொண்ணு ரொம்ப ஸ்டைலா இருக்கா. அவங்க மனம் அந்த அளவுக்கு கேடு கெட்டு போயிட்டு பிள்ளைய ஒரு கவர்ச்சி பொருளாக மாற்றி ஊர் சுற்றி வர வைப்பது, ஊர் ரசிக்க வைப்பது அந்த அம்மாக்கு ஆசையா இருக்குது. நீ குடிச்சு உன் பையனை குடிக்க வைப்ப, உன்னாலேயே உன் பையன் கெடுறான். நீ போட்ட மீதி பாட்டில் அவன் எடுத்து குடிக்கிறான். அவன்கிட்ட காசு ஏய் இப்ப வாங்கிட்டு வாடா அப்பாக்கு நல்ல பையன்லடா. உன் குமாரரின் மாம்சத்தை நீ புசிக்கிற. உன் பையன் கெடுறதுக்கு நீ காரணம். உன் பெண்ணு கெடுறதுக்கு நீ காரணம். உன் பெண் வேசிய போல அலைகிறதுக்கு நீ காரணம். அதை நீ ஸ்டைலுன்னு நினைக்கிற. உன் மனசு கெட்டுடுச்சு. கர்த்தர் அனுமதித்த வாதை, கர்த்தர் அனுமதித்த வாதை. உன் ஒய்ஃப் ஊருக்கெல்லாம் ஒரு எக்ஸிபிட் மாதிரி உன் கூட நடந்து வந்தா, போறவன்லாம் ஒய்ஃபை திரும்பி பார்த்து பெரிய மாநில நாக்கில் எச்சி விட்டாமனா அது உனக்கு பெருமையா இருக்குது. அப்படியானால் உன்னுடைய மனநிலை எப்படி கட்டிருக்கு? உன் பொண்ட ஊர்ல உள்ளவெல்லாம் பாக்குறான் அது உனக்கு பெருமை, அப்போ உன் மனநிலை எப்படி கட்டிருக்கு? ஆண்டு விட்டுட்டாரு. இசைப்போ பிள்ளைனால பாதிக்கப்பட்டிருக்கு. உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் எவ்வளவு பெரிதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உனக்கு ஆசையை உன் பிள்ளை ஒரு சினிமா நடிகை மாதிரி இருக்கணும், கவர்ச்சி பொருளா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். உன் பிள்ளை உதட்ட எல்லாரும் அப்படியே பார்க்கணும், சாயம் பூசிக்கோ. உனக்கு ஆசையா இருக்கு உன் பிள்ளை அப்படி மேக்கப் பண்ணி தெரிய விடணும்னு. நமக்கு தெரியல நம்முடைய பிள்ளைகளை நாமே கெடுக்கிறோம் என்று சொல்லி. என்ன பார்த்து என் பிள்ளை கெடுறாளே என்று தெரியல. நம்ம பிள்ளை ஒரு பரிசுத்தமான பிள்ளையா வளரணுங்கிறத விட நம்முடைய பிள்ளை ஒரு காட்சி பொருளா இருக்கணுங்கிற ஆசை நமக்கு நிறைய வந்துருது. நான் யாரையும் குற்றப்படுத்தல. ஐம் ஜஸ்ட் கிவிங் எ சிம்பிள் லாஜிக். அதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுல நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். It's a curse. It's a curse. God has permitted that curse in our life. தேவன் அந்த சாபத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்து விட்டா நம்முடைய பிள்ளைகள் கெடுவதற்கு நாமே காரணமா இருக்கிறோம். அவன் பரீட்சைக்கு படிக்கணும், நம்மால டிவி பார்க்காம இருக்க முடியல. பிள்ளை நாளைக்கு பரீட்சைக்கு போகணும், நம்மால சண்டை போடாம இருக்க முடியல. உங்க குமாரரின் மாம்சத்தை புசிக்கிறீங்கன்னா வெட்டி சமைச்சு புசிக்கிறதா என்று அல்ல, உங்க பிள்ளைகளுக்கு அழிந்து போவதற்கு பெற்றோரே காரணமாயிருக்கிறார்கள். பெற்றோரே காரணமாயிருக்கிறார்கள். பையன் குடிக்கிறதுக்கு, பையன் சூதாடுறதுக்கு. நீ வேலைக்கு போக மாட்டான், பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அந்த சாபம் மேல வரும். பாவம் சின்ன பிள்ளைங்க. பைபிள் தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க, உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமார்த்தைகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள், அதுதான் உங்களுக்கு பெரிய திருப்தி. வாசியுங்கள். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன். உங்கள் உடல்களை உங்கள் நரகலான விக்கிரகங்கள் தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன். என் ஆத்மா உங்களை அரோசிக்கும். என் ஆத்மா உங்களை அரோசிக்கும். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தின் ஜெபமா உன் காணிக்க உன் பலி இதெல்லாம் ஆண்டவருக்கு இப்ப பிரியமே இல்லாம போயிடுச்சு. கோயிலுக்கு வர்ற காணிக்க போடுற ஜெபம் பண்ற அதெல்லாம் நான் முகராது இருப்பேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் தேசத்தை பாழாக்குவேன், அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதி நீ அடிபடுற அடியை பார்த்தா உன் எனிமிஸே அஸ்டானிஷ் ஆயிடுவாங்க. என்ன இந்த வாடி வாங்குறான், சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ வாங்குற அடியை பார்த்து உன் சத்துருக்கள் பிரமிப்பார்கள்.
அந்த அடி உளம். ஆண்டவர் சொல்றாருப்பா, யாரும் என் மேல கோபப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பைபிளோட தான் நான் வாசிக்கிறேன், நானா இட்டுக்கட்டி சொல்றேன். நீ அடிபடுற அடியை பார்த்து உன் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமும் ஆகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். என்ன சொல்றாரு, நீ தேசத்துல ஓய்வு நாளை கொண்டாடு, ஓய்வு நாளில் ஓய்ந்துரு, ஒரு வேலையும் செய்யாத அப்படின்னா கேட்க மாட்டேன். நான் போனாதான் சம்பாதிக்க முடியும். நான் அப்படி சண்டே சண்டேன்னு இருந்துட்டா எப்படி வியாபாரம் நடக்கும், வியாபாரம் எப்படி நடக்கும், தொழில் எப்படி நடக்கும்? ஓய்வு நாளில் நீ பரிசுத்தமாக ஆசிரிக்கலை. ஆண்டவர் அடிக்கிற அடியில் 10 மாதம் நீ பெட்டில் இருப்ப, 10 மாதம் நீ பெட்டில் இருந்தன்னா ஒன்று அறியாமலேயே ஒவ்வொரு ஓய்வு நாளும் ஒழுங்காக வீட்டில் படுத்திருப்பேன், வேலைக்கு போக மாட்டேன்ல. நம்ம அண்ணா நகரில் இருக்கும்போது ஒரு குடும்பம் அங்கே மாம்பழம் பக்கத்துலேருந்து வருவாங்க, ரொம்ப பிரயாசப்பட்டு வருவாங்க. பையன் ஒரு ஆட்டோ வாங்கணும், ஆட்டோ ஜபத்தை கொண்டு வரும்போது அவர் சொன்னார், இனி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் குடும்பமாக ஆட்டோவில் வந்துடுவோம், இனி ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக ஆட்டோவில் வந்துடுவோம்னாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வீட்டில் யாரும் வரல, அவரும் மனைவியும் வந்தாங்க. அப்புறம் மனைவி வர்றது நின்றுச்சு, அவர் மட்டும் வந்துக்கிட்டு இருந்தார். கேட்டேன், என்னங்க ஆட்டோ வாங்கினா குடும்பமாக வந்துடுவோன்னு சொன்னி? இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆட்டோ நல்லா ஓடுது. ஆ, ஞாயிற்றுக்கிழமை தான் நல்லா ஓடுது, நிறைய டியூ கட்ட வேண்டியிருக்கு. நாங்கள் டியூவெல்லாம் கட்டி முடித்த பிறகு சண்டே வேலைக்கு போக மாட்டான் நான் என் பையன். டியூவெல்லாம் கட்டி முடித்த பிறகு சண்டே என்னங்க, ஒரு 300 ரூபா கிடைக்குங்க. வாரத்தில் 6 நாள் 50-50 ரூபா ஆண்டவர் கூட்டி கொடுத்தாருன்னா அந்த 300 ரூபா கிடச்சிட போகுது, அவ்வளோதானுங்க. ஆண்டருக்காக கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டுங்கன்னு. ஆ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஞாயிற்றுக்கிழமை தான் ஓட்டம் வருதுன்னு. ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணுறேன், ஐயா என் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? ஒரு ஆள் மேலே ஏற்றிட்டான், அந்த ஆள் இறந்து போச்சு, இவன்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, அதில் ஈக்குவல் டு மர்டர். பிரியமானவர்களே, ஆட்டோ போச்சு, அவன் அந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர கிட்டத்தட்ட நான் 25 லட்சமும் என்னமோ செலவழிச்சேன். அதோடு அந்த குடும்பம் நாசமாக போச்சு. ஏன்னா அவன் மாட்டிக்கிட்டான். இப்போ இன்னொரு ஆள் அந்த மர்டர் கேஸில் மாட்ட வைக்கணும் இவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு. அந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் ஆட்டோ என்ன செஞ்சிச்சு, பத்திரமா ஸ்டேஷனில் இருக்கு. இப்போ எவ்ரி சேபத் என்னது, அந்த ஆட்டோக்கு ஓய்வு தானே, டெய்லி அந்த ஆட்டோக்கு ஓய்வு தானே. நீ சிதறடிக்கப்பட்டு இருக்கும்போது உன்னுடைய தேசம் ஓய்வு நாளை ரம்யமாய் அனுபவிக்கும். நல்ல ஜாலியா ஆட்டோ சண்டே ஓடாம இருக்கும், சண்டேயும் ஓடாது, மண்டேயும் ஓடாது, டியூஸ்டேயும் ஓடாது, நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். ஆண்டவர் அடிக்கிற அடிங்க அது. ஓய்வு நாள் ஓடணும் தான் சம்பாதிக்க முடியும். சரி, படுத்துக்கோ, 7 நாளும் படுத்துக்கோ, என்னத்தை சம்பாதிச்சிட போற? எவ்வளோ அங்கே ஓடுவீங்க? என்ன, நான் பைபிள் உள்ளதை சொல்றேன், நீ சிறைப்பட்டு போயிருக்கிற நாட்கள்ல உன் தேசம் ஓய்வு நாள ரம்யமா அனுபவிக்கும். அந்த ஆட்டம் ஜாலியா நிற்குது, பயங்கரமா இருக்கு பாருங்க. வாசிங்க 34. நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் போது தேசமானது, அடுத்த வசனம், நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வு அடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாள் எல்லாம் ஓய்வடைந்திருக்கும். சொன்னதானங்க போட்டிருக்கு, நீங்க ஒழுங்கா குடியிருக்கும் போது அதுக்கு ஓய்வு கிடைக்கல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு ஓய்வு கிடைக்கல, உங்களை பாழாக்கும் போது உங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். ஓய்வு தானே வேணும், நல்லா படுத்துரு மகளே, மகனே நல்லா படுத்துரு, என்ஜாய் யுவர் ரெஸ்ட், என்ஜாய். பைபிளில் போட்டிருக்குங்க,
நீ குடியிருக்க நாட்களிலே அது தன்னுடைய ஓய்வு நாளை அனுசரிக்காத அனுபவிக்காதபடியினால நீ பாழாய் போகும்போது உன் தேசம் நல்ல ஓய்வு நாளை அனுபவிக்கும். ஆண்ட 2400 தடவை அடிக்கிறார்னா எப்படி இருக்கும் அடி? ஆண்டவர் சும்மா சொன்னா நீ ஜெபம் பண்ண மாட்டேன் போடு நாளு, அப்புறம் முட்டிலே நிக்கணும், முட்டிலே நிக்கணும், அடிக்கிற அடி அப்படி இருக்குமா? சொல்றாருங்க, வாசிங்க. உங்களில் உயிரோடு மீதியா இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன். அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும். ஒரு இலை அசைறத கேட்டவன் அசைகிற, என்னால ஒரு இலை அசைஞ்சா கூட பயமா இருக்குமா? அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல் ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள். யாருமே துரத்தாமலே ஓடிக்கிட்டு இருப்பான். துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள். உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும். உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி போவார்கள். அவர் வாடி போ, அதான் அங்கே இங்கிலீஷில் இருக்கு, யூ வில் பைன் அவே. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. வாடி வதங்கிச்சு, நம்பிக்கை அற்று போயிட்டு வாடிடுச்சு, வாடி போயிடுச்சு. அந்த ஹீட் உங்கள் தேசங்களில் வாடி போவீர்கள். தம்முடைய ஜனத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் எல்லா சூழ்நிலையும் இந்த அடி அடிக்கிறாரியா, ஆனாலும் அவருடைய அன்பு மாறலை, உங்கள் மேலே வைத்து அவருடைய மனதுருக்கம் மாறல், உங்களை குறித்து அவருடைய நோக்கம் இன்னும் மாறாமல் இருக்கு. அடிக்கிறார், ஆனாலும் ஹி லவ்ஸ் யூ, ஹி வாண்ட்ஸ் டு பிளஸ் யூ, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன செய்கிறார் வாசியுங்கள். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கை இடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையின் நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். சொல்றாரு, ஒன்னும் இல்லை, பிரணம் இல்லை, இவ்வளவு அடி அடிச்சிட்டாரு, ஒரு அஞ்சு காரியம் செய்வேன். ஏன் இப்படி வாடி போற? இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உன் இருதயத்தை கடினப்படுத்த. Don't harden you. It's very simple. Christian life is very simple. Christo walka romba elimiyan. Just obey him. Just obey his teachings. Bible kelpadi. Ala denomination kedaiyadhu, adala philosophy kedaiyadhu, religion kedaiyadhu. Just listen to the word of God. Just listen to the word of God. Oru mara varthar ketta. நீங்கள்லாம் அந்த எஸ்டாப்ளிஷ் சர்ச்சுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கீங்க, ஆர் அகெயின்ஸ்ட் தி எஸ்டாப்ளிஷ் சர்ச் அப்படின்னு. நான் சொன்னேன், நோ, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தி எஸ்டாப்ளிஷ் சர்ச். வேர் எவர் த சர்ச் டிஃபர்ஸ் த பைபிள், ஐ டிஃபர் த சர்ச். வேர் எவர் த சர்ச் டிஃபர்ஸ் த பைபிள், ஐ டிஃபர் த சர்ச். நான் ஒரு எஸ்டாப்ளிஷ் சர்ச்சுக்கு விரோதமெல்லாம் இல்லை. எங்க சபை வேதத்துக்கு விரோதமா இருக்குதோ இல்லாவிட்டால் மாறாக இருக்கிறதோ அங்கங்க அந்த சபைக்கு நான் மாறாக இருக்கேன், அவ்வளவுதான். எங்கெங்க ஒரு சபை வேதத்துக்கு மாறா இருக்குதோ அங்க அந்த சபைக்கு நான் மாறா இருக்கேன். ஐ வாண்ட் டு ஃபாலோ த பைபிள். இது பைபிள்ல சொல்லியிருக்கு, பைபிள்ல சொன்னதை நம்ம கீழ்படி. என்ன ட்ரெடிஷனா இருக்கட்டும், பெண்டெகாஸ்டல் ட்ரெடிஷனா இருக்கட்டும், இல்ல மற்ற ரிஃபர்மேஷன் ட்ரெடிஷனா இருக்கட்டும், கேத்தலிக் ட்ரெடிஷனா இருக்கட்டும், வாட் எவர் த ட்ரெடிஷன் மேக், it's not the tradition, it's what the Bible says. Tradition is very good, tradition is very good. Wherever the tradition is against the Bible, I want to stand with the Bible. Bible pakkam nillunga, romba lazy.
ஒரு அஞ்சு காரியம் சொல்றேன். முதலாவது உங்க அக்கிரமத்தை அறிக்கை, கன்ஃபஸ் யுவர் இன்னிக்விட்டி, கன்ஃபஸ் யுவர் இன்னிக்விட்டி. ஆண்டவரே நான் சேர்த்த இவ்வளவா என் இஷ்டப்படி நடந்து என் மனசுல தோன்றினபடிலாம் செய்த எனக்கு எது சரியா அதை செய்துட்டு நீங்க நான் ஒப்புக்கொள்றேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறும். உங்க அக்கிரமத்தை இன்னும் பெரிய பாவம் இல்லை, நீங்க என்ன மர்டர் பண்ணிட்டீங்களா, திருடிட்டீங்களா, இல்ல விபச்சாரம் பண்ணிட்டீங்களா, ஏதோ சில காரியங்கள்ல கர்த்தருக்கு கீழ்படியலை. சொல்ல சொல்ல எதிர்த்து நடக்கிறீங்க, அவர் லெஃப்ட்ல போனா ரைட்ல போறீங்க, அவர் ரைட்ல போனா லெஃப்ட்ல போறீங்க, அவர் நகை போடாதுன்னா போய் நகையை வாங்குறீங்க, என்ன அவர் சொல்றாரோ அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறீங்க, அதை தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க. பொன்னினால அலங்கரியாமலாம் இல்லைல்ல, கல்யாணத்துக்கு அலங்கரிச்சு ஆகணும். ஒரு ஏறவல் வாங்கியா கூட ரெண்டு செயின் போடணும். அப்ப பைபிள்ல அலங்கரியாமல் போட்டா நான் அலங்கரிக்கணும். வாக்கிங் கான்ட்ரரி, you are walking contrary to the word of God. அதனால ஆண்டவரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியல. இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி சிம்பிள், ஜஸ்ட் இட்ஸ் ஆன் த ஸ்லீவ்ஸ். ஏதோ உள்ள மறைச்சி கட்டி இருக்கல, மேல இருக்குங்க, வெளியரங்கமா இருக்கு, வெள்ளிடை மலையும்பாங்க. அப்படி பார்த்தாலே உள்ளங்க நெல்லிக்கண்ணி அப்படி வெளியே தெரியுது. இது என்ன உள்ளே மறைச்சி கட்டி இருக்காங்க? இட்ஸ் ஆன் த ஸ்லீவ்ஸ். யூ ஆர் வாக்கிங் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட். நீ தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நடக்கிற. இன்னைக்கு முதல்ல ஒன்னு செய், வெரி சிம்பிள். இன்றைக்கு கர்த்தர் உன் காய்ச்சலை நீக்கணும்னா, உன் ஈழையை நீக்கணும்னா, கர்த்தர் உன்னுடைய கொள்ளை நோயை நீக்கணும்னா, உன் பிள்ளைகள் உன் குமாரரும் குமார்த்திகளும் கர்த்தரால போதிக்கப்பட்டிருக்கணும்னா, உன் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை வளரணும்னா, உன் பிள்ளைகள் உலகத்துல மற்றவங்க பார்த்து மதிக்கிற பிள்ளைகளாக, உங்க பிள்ளைய பார்த்து மற்றவங்க ஃபாலோ பண்ற பிள்ளைகளாக, முன்மாதிரியான பிள்ளைகளாக வளரணும்னா, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட நீ ஒன்னு செய்ய. ஆண்டவரே என் பாவத்தை மாங்க, இன்னைக்கு இதை கேட்கறக்காவே என்னை கொண்டு வந்து, என்னாலேயே என் பிள்ளை நாசமா போறான், என்னாலேயே என் பையன் நாசமா போறான், என்ன மணியும் ஆண்டு என்று உன் பாவத்தை அறிக்கை. கன்ஃபஸி வசி, உன் பாவத்தை அறிக்கை பண்ற மாத்திரம் அல்ல, நம்பர் டூ, முற்பிதாக்களுடைய பாவத்தை அறிக்கை. அட்லீஸ்ட் ஒரு நாலு தலைமுறை யோசிப்பார். உங்க அப்பா, உங்க அப்பாவுடைய அப்பா, அவங்க அப்பா, உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க பூட்டனர், உங்க அப்பா, உங்க பாட்டனர், உங்க பூட்டனர், அது அளவுக்கு உனக்கு தெரியும். ஏன் உங்க அப்பா செஞ்ச பாவம் நீ செஞ்சதானே? நீ உங்க அப்பா வயத்துல இருக்கும்போது உங்க அப்பா ஒரு கொலை செய்யறாரு, அது நீ செய்த கொலை தானே? ஊரெல்லாம் ஏமாத்தி சொத்து வாங்கி வச்சிருக்காரு, கட்ட பஞ்சாயத்து நடத்தி நடத்தி சொத்து வாங்கி வச்சிருக்காரு, அவர் செஞ்சது தப்பு தானே? அவருடைய அசட், அவருடைய சொத்துலாம் உனக்கு வரும்னா அவருடைய பாவமும் உனக்கு தானே வரும். அட்லீஸ்ட் நாலு தலைமுறை, அவர் செய்த நன்மை ஆயிரம் தலைமுறைக்கு நினைக்கப்படும். அது அப்பா செஞ்ச பாவம், தாத்தா செஞ்ச பாவம் இல்லாது, அப்பாவுக்குள்ளேருந்து நீ செஞ்ச பாவம், அது தாத்தாவுக்குள்ளேருந்து நீ செய்த பாவம். அன்னைக்கு அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் விழுந்தது நீ தான். ஏன் நீ தான் அவருடைய வித்தில் இருந்த, நீ தான் அவருடைய வித்தில் இருந்த. ஆண்டவரே நான் மன்னியும், ஆண்டவரே நீ என்னை மன்னியும் செப்பீங்க. எங்கேயோ நடந்த பாவம். கொஞ்சம் உங்க தாத்தாவுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, தாத்தாவுடைய தாத்தாவுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, எத்தனை கொண்டாட்டி அவருக்கு இருந்தது, எப்படி ஊரை கொள்ளையடிச்சாரு, தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்ச அறிக்கை பண்ணு, அது நீங்க செய்த தவறு, நீங்க செய்த தவறு. அப்போ உங்க அக்கிரமத்தை அறிக்கை பண்ணுங்க, உங்க பெற்றோருடைய அக்கிரமத்தை அறிக்கை பண்ணுங்க. மூன்றாவது, ஆண்டவர் கொடுத்த தண்டனை சரின்னு அறிக்கை பண்ணு. ஆண்டவர் ஏன் என்னை அடிச்சார், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? அன்னைக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்காரு, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்க, நீ ஊரெல்லாம் கடன் வாங்குவ, கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டேன், உன் இஷ்டப்படி செய்வ, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவாது கர்த்தர் விட்டு வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படு.
நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் சரி, நம்ம செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிறோம், நம்ம முற்பிதாக்கள் செய்த தப்புக்கு அனுபவிக்கிறோம். இன்றைக்கு இந்த செயின் பிரேக் ஆக வேண்டுமே ஆனால், இந்த வாதை ஓய வேண்டுமே ஆனால், வாடி போன உன்னுடைய வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கையாக மாற வேண்டுமே ஆனால், உன்னுடைய சோர்வு, உன்னுடைய ஈழை, உன்னுடைய களைப்பு, உன்னுடைய நஷ்டம் செய்யறதெல்லாம் வாய்க்க மாட்டிருக்கு. ஒரு அடி முன்னுக்கு வச்சா எட்டு அடி சறுக்கிற, நீ சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்தலான பையில போடுற மாதிரி இருக்கு. கை நிறைய சம்பாதிக்கிற கருத்தை பூன்னு ஊதி போடுறாரு. எதில் உனக்கு பிளஸ் பாயிண்ட் நினைச்சியோ அதுவே உடையுது. ஒன்னால அவன் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு இன்றைக்கு திஸ் ஈவன் ஆண்டவரே, அப்பா நீர் அடிச்சது போதும், இதெல்லாம் எனக்கு சரி. நான் பேசின பேச்சுக்கு என் வாயை கிழிச்சிருக்கணும், நான் தகாத காரியங்களை செஞ்சுக்க என் கையை உடைச்சிருக்கணும், போகக்கூடாத இடங்களுக்கு நான் போனதுக்கு என்னைக்கும் என் காலை உடைச்சிருக்கணும், பார்க்கக்கூடாத பார்த்ததுக்கு என்னைக்கும் என் கண்ணை நீர் பிடுங்கியிருக்கணும். இவ்வளவாய் மட்டா தண்டிச்சிருக்கிறப்பா உனக்கு நன்றி. நீர் நியாயமா என்னை தண்டிச்சிருக்கிற அறிக்கப்படு. மூன்று காரியங்கள் சொல்ற, ஐந்து காரியங்கள் சொல்ற. முதலாவது உன் அக்கிரமத்தை அறிக்கப்படும், ரெண்டாவது உன் முற்பதாக்களின் அக்கிரமத்தை அணிக்கப்படும், மூன்றாவது நான் கர்த்தருக்கு எதிராக நடந்ததுனால என் வாழ்க்கையில் இந்த தண்டனையெல்லாம் வந்தது என்று அறிக்கப்படும், நான்காவது உன்னை தாழ்த்து. ரொம்ப தலையை தூக்கிட்டு நடந்ததெல்லாம் போதும். ஆண்டவரே என் இருதயத்தை தாழ்த்து. நான் நம்மை தாழ்த்தி அவரை தேடுவோமானால் அவர் கண்டிப்பாக நமக்கு சேமத்தை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர் என்ன சொல்றாரு, தங்கள் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு, தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்ததையும் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, இதெல்லாம் தாண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு தான் நீர் என்னை இப்படிலாம் அடிச்சிரு என்று அறிக்கையிட்டு, விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி, ஐந்தாவது தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். நம்மிடத்தில் அநியாயம் கிடையாது. நீர் நியாயமுள்ள நியாயாதிபதியே, நீர் நியாயமுள்ள நியாயாதிபதி, எனக்கு அநியாயமே செய்யலை என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களே ஆனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கப்போறேன். யாரும் பயந்துட வேண்டாம், யாரும் சுதந்திர வேண்டாம். அப்படி நீங்க அறிக்கை பண்ணா, நான் யாக்கோபோடு பண்ணினேன் உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணினேன் உடன்படிக்கையும், ஆபிரகமோடு பண்ணினேன் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தை நினைப்பேன். அவர் யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகமோடு பண்ணின உடன்படிக்கை அவர் நினைக்கிறார் என்று சொன்னார். உனக்காக கல்வாரியில் மரித்த இயேசுவை அவர் நினைக்கிறார். உன் அக்கிரமங்களுக்காக, உன் பாவங்களுக்காக, உன்னை ஆசீர்வதிக்கும்படி கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தாரு, அதை அவர் நினைக்கிறார். தேசத்தையும் நான் நினைப்பேன், உன்னை நினைப்பேன், உன் குடும்பத்தை நினைப்பேன். நோவாவை நினைத்த தேவன், அன்னாளின் சிறுமையை நினைத்த தேவன், அன்பா சொல்றேன், கண்டிப்பா அவங்களை நினைப்பார், கண்டிப்பா அவங்களை நினைப்பார், உங்களை கைவிட மாட்டார். அடுத்த வசனத்துல பிரியமான இப்படியாக வாசிக்கிறோம், 44 வசனம் வாசியுங்கள். 44 அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும், நீ உன் சத்துருடைய தேசத்துல மாட்டிக்கிட்டு இருக்க, கர்த்தர் அடிச்சு துவைச்சு உன்னை கொண்டு உன் சத்துருக்கள் தேசத்துல போட்டார், அங்க வாடி போயிட்டு இருக்கிற, அங்க அசைகிற இலைக்கு கூட நீ நடுங்குற, துரத்துவார் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க, எல்லாம் போயிடுச்சு. அப்படி தேசத்தில் இருந்தாலும்
நான் அவர்களை நிர்மூலம் ஆக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். அந்த நிலையில் அவ்வளவு அந்த அர்த்தத்துக்கு நீ போயிருந்தார், இனி உனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு போயிருந்தார், இவ்வளவு கர்த்தருக்கு எதிர்த்து நீ போராடி இருந்தார், கர்த்தர் உன்னை வெறுக்க மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், நான் அவர்களை வெறுக்கவும் கைவிடவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், உங்க ஆண்டவர் அவர், உங்க அப்பா உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை வெறுக்க மாட்டார், உங்களை கைவிட்ட மாட்டார். இன்றைக்காகிலும் நீங்களுடைய சத்தத்தை கேட்பீர்களாக, இன்றைக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ், இன்றைக்கு உனக்கு கிடைக்கிற ஒரு கடைசி சந்தர்ப்பம், இன்றைக்கு அறிக்கை பண்ண, ஆண்டவரே என்னை மன்னியும், அக்கிரமத்தை மன்னியும், நான் உமக்கு எதிர்த்து நடந்தேன், ஒத்துக்கிறேன், உடைய வசனத்துக்கு கீழ்படியில் ஒத்துக்கிறேன், நீர் என்னை தண்டிச்சது நியாயம்தான்ப்பா, எனக்கு இந்த நஷ்டம் வந்தது நியாயம்தான், எனக்கு இந்த கஷ்டம் வந்தது நியாயம்தான், ஒத்துக்கிறேயா, மன்னிங்கப்பா, கர்த்தர் உன்னை வெறுத்துற மாட்டேன். யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகமோடு பண்ணின உடன்படிக்கை நினைக்கிற தேவன் உனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த இயேசுவின் அன்பை நினைக்காமல் இருப்பார். இந்த பையனை, இந்த பெண்ணை, இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கிறக்காதானே என் பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துல எளிமையினர். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே. ஏன் நீங்க வாடி போகணும்? Why should you pine away? Why should you pine away? உண்மை ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்க, என் வாழ்க்கையில் உள்ள சாபம் ஆசீர்வாதமாக மாறும், குறைவு நிறைவாக மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போகணும், ஆனந்த கழிப்பு பெருகணும், கவலையும் கண்ணீரும் கழிப்பாக மாறணும், கசப்பு மதுரமாகணும், இருள் வெளிச்சமாகணும், கோணலானவைகளை செவ்வையாகணும், கரடு முரடானவைகள் சமமாகணும். ஆண்டவர் இன்றைக்கு ஆயில் ஒரு வழியை திறக்க மாட்டார். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர், இதை கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்க, எப்படி ஆயில் ஒரு மாற்றம் வேண்டும், நான் ஏன் வாடி போகணும், ஏன் வாடி வதங்கி போகணும், என்ன அருமையான வார்த்தை, வாடி போவார், இதை கர்த்தர் என்னோடு பேசியிருக்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறவர், இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்க, உயர்த்தப்பட்ட அநேக கரங்களை பார்க்க நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கு. எல்லாரையும் முன்னால கூப்பிட்டு ஒருவேளை ஜெபிக்க முடியல, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே, நல்ல கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, உங்களோடு இணைந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அதீனமாக அன்பான தேவைய, இன்னும் உடைய பிள்ளைகளை நீர் வெறுக்கல ஆண்டவர், இன்னும் உடைய பிள்ளைகளை நீர் கைவிடல ஆண்டவர், கைவிட மாட்டீரையா, நான் அவர்கள் தெய்வம்னு சொல்றீங்க, நீ இவங்களுடைய தேவன் ஐயா, நீ இவங்களுடைய தேவன் ஆண்டவர், இவர்கள் மேல் வைத்த இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், என்ன நோக்கத்தோடு இந்த இரவு வேளையில் இந்த செய்தியை கேட்கும்படியாக இவர்களை கொண்டு வந்தீரோ, அந்த நோக்கத்தினுடைய வாழ்க்கையினுடைய குடும்பங்களில் நிறைவேற்று ஆண்டவர், இனி வாடி போக வேண்டாம், இனி வதங்கி போக வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய தண்டனையை பெரிதாக்காத, இரக்கம் செய்ய ஐயா, இரக்கம் செய்ய ஆண்டவரே, ஊராசனம் அவர் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக, ஆண்டவரே அவர் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியை காண உதவி செய்ய ஐயா, தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவர், இறங்குங்கப்பா, இறங்குங்க ஆண்டவர், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில சுகவாழ்வு துளிர்க்கட்டும்,
சுகவாழ்வு துளிர்க்கட்டும் ஆண்டவர். ஆண்டவர் இங்கிருந்து போகும்போது உம்முடைய தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படியாக அடிமை செய்திருக்கிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் செய்யப்போகிற மகிமையான கிரியைகளுக்காக உமை நன்றியோடு 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 உமை ஸ்தோத்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை செய், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சாட்சியாக நிலை நிறுத்தும். நீர் அப்படி செய்ய போகிற நம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் நம்முடைய நாமத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.